Hi everyone, welcome back to our channel Vati coming with lessons. இன்னைக்கு நாம பார்க்க போற vocabulary is about big boss. Yes, எப்பவுமே ஒரு மீடியால இருந்து இல்ல மூவிஸ்ல இருந்து கத்துக்கிற வேர்ட்ஸ் அவ்வளோ சீக்கிரம் மறக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கிலீஷ் இங்கிலீஷுங்கிற படம் வர்றதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு ஆண்ட்ரப்ரனூர் அப்படிங்கிற வேர்டே தெரியாது, ரைட்? அதுக்கப்புறம் எல்லாருமே பிஸ்னஸ் மேனுக்கு பதிலாக ஆண்ட்ரப்ரனூர் அப்படின்னு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி இது வரைக்கும் அந்த பிக் பாஸ் தமிழ் சீசன்ஸ்லேருந்து ஒரு 5 வேர்ட்ஸ் நம்ம கற்றுக்க போகிறோம். இன்னைக்கு டே நம்பர் 9. ஸோ வி ஆர் கோயிங் டு சி பிக் பாஸ் வொகாபுலரி. வாங்க பார்க்கலாம். வேர்ட் நம்பர் 1, கண்டஸ்டன்ஸ். யூ ப்ரொனவுன்ஸ் இட் அஸ் கண்டஸ்டன்ஸ். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பார்ட்டிசிபென்ட்ஸ், பங்கேற்பாளர்கள், அவங்க எல்லாரையுமே கண்டஸ்டன்ஸ்னு சொல்லுவீங்க. இதை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம்? There are lot of contestants participating in this competition. Second word, confession. You pronounce it as confession. In fact, Big Boss வீட்டில் confession room தனியாகவே இருந்துச்சு, right? So, confession is nothing but ஒப்புதல் வாக்குமூலம். தவறு செஞ்ச ஒருத்தர் அவருடைய தவறை ஒத்துக்கிறதுக்கு பேர் confess பண்ணுறது இல்லை confession. ஸ்டேட்மெண்ட்ல எப்படி யூஸ் பண்ணலாம்? த கிரிமினல் கேவ் இஸ் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஜட்ஜ். அந்த தேர்ட் ஒன், ஸ்ட்ராட்டஜி. போன சீசன் ஃபுல்லாகவே இதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்கள்ல, ஏதோ ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு. ஸ்ட்ராட்டஜி இஸ் நத்திங் பட் ஆக்ஷன் பிளான். தமிழில் வியூகம்னு சொல்லுவோம், ரைட்? ஏதாவது ஒரு வியூகம் வகுத்து அதன்படி விளையாடி ஒரு கேமில் ஜெயிக்கிறது, தட்ஸ் கால்டு ஸ்ட்ராட்டஜி. And the next one, character assassination. You pronounce it as character assassination. இந்த அசாசினேஷன்ங்கிற வேர்டோட ஸ்பெல்லிங் பாருங்கள், நிறைய பேர் இதை தப்பாக ஸ்பெல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வாட் இஸ் கேரக்டர் அசாசினேஷன்? ஒருத்தரோட ரெப்புடேஷனை கெடுக்கிற மாதிரி பேசுறது. ரெப்புடேஷன்னா நன்மதிப்பு. ஒருத்தரோட நன்மதிப்பை கெடுக்கிற மாதிரி புரளி பரப்புறது இல்லை புரளி பேசுறது இஸ் கால்ட் கேரக்டர் அசாசினேஷன். டு நாட் கேரக்டர் அசாசினேட் எனி ஒன். திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள். And the last word, இது எப்படி ப்ரனவுன்ஸ் பண்ணலாம்? manipulation. But the correct pronunciation is manipulation. You pronounce it as manipulation. அப்படின்னா controlling someone to your own advantage dishonestly. சிம்பிளாக சொல்லணும்னா, ஒருத்தரை ஃப்ரெண்டு மாதிரி கூடயே பழகி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்கள தப்பு செய்ய தூண்டுறீங்க இல்லையா, தட்ஸ் கால்ட் மெனிப்புலேஷன். இன்ஃபேக்ட் ட்ரிகர்னு ஒரு வேர்டு கூட யூஸ் பண்ணுவாங்க, ரைட்? இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். டு நாட் மெனிப்புலேட் எனி ஒன் இன் லைஃப். A quick recap: contestants, confession, strategy, character assassination, and manipulation. Thank you all for watching this video. Please subscribe our channel for more lessons. I'll see you in the next lesson.